ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சி சிஜில் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிட்டிருந்து வந்திருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். நம்ம ஃபோட்டோ அக்செப்ட் பண்ணுவாங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, கலர் கம்மியாக இருக்குது, ஒரு சைடில் கலரே இல்லை, பின்னாடி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியுது, இதனால் ஃபார்ம் கரெக்டாக அக்செப்ட் பண்ணுவாங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்ற டவுட் நிறையவே இருக்குது. இதுக்கு ஒரு கிரேட் இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ரீஜியனில் இருந்தும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை இப்போ ஃபோட்டோ எதுவும் சேஞ்ச் பண்ணணுமாங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ்ஸாகவும் மெயிலாகவும் சென்ட் பண்ணுறாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜனுக்கான அந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுக்கான ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. சதர்ன் ரீஜனுக்கு இப்படி ஒரு இது பண்ணுறாங்களான்னு தெரியல, கட்டாயமாக பண்ணுவாங்க, எல்லா ரீஜனுக்குமே பண்ணுவாங்க. சதர்ன் ரீஜனுக்கு இன்னும் அந்த மாதிரியான எஸ்எம்எஸ் மெயிலையும் நாம் இன்னும் பார்க்கல. உங்களுக்கு கிடச்சதுனா நம்மளோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு, இது கரெக்டாக இல்லை, அதனால் ரிஜெக்ட் ஆயிருக்குன்றத மெயிலாகவும் வருது, எஸ்எம்எஸ்ஸாகவும் வருது, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பீரியடுக்கான டைமை ஸ்பெசிஃபை பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பீரியடில் உங்கள் ஃபார்மை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலான்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். நிறைய பேர் நீங்கள் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, நம்ம ஃபோட்டோ கரெக்டாக அப்லோட் பண்ணிக்குமா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, மாட்டாங்களா, சிக்னேச்சர் ஒழுங்காக அப்லோட் பண்ணல, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த மெயிலு எஸ்எம்எஸ்ங்கிறது வரும் இன்னும் கொஞ்சம் நாளில். ஏன்னா அப்ளை பண்ண கரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10th and 11th தானே கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே வந்து வந்துடும், 10th முன்னாடியே வந்துடும், ஓகேவா? ஸோ ஒருவேளை வரலன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம்ன்றது அர்த்தம், ஓகேவா? ஸோ உங்கள் நீங்கள் கன்ஃபியூஷனாக இருந்தது இது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். ஏன்னா நிறைய பேருடைய ஃபார்முங்கிறது எக்ஸாமுடைய அட்மிட் கார்டு வர்றதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் ஃபார்ம் அக்செப்டா ரிஜெக்டடாங்கிறது தெரியும். அப்போ தான் எதனால் ரிஜெக்டடுங்கிற மாதிரியான ரீசன்லாம் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக கரெக்ஷனுக்கு முன்னாடியே இதை ஷேர் பண்ணுறதுனால உங்களால் அகைன் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து சிக்னேச்சர் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட முடியும். நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமுங்கிறது வேஸ்ட்டாக போகாது. இது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். உங்கள் யாருக்கும் இந்த மாதிரி மெயில் வந்துடுதுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அந்த மெயில் ஐடிக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ சதர்ன் ரீஜன்லேயும் அந்த அப்டேட் வருதான்றதை செக் பண்ணிக்கிட முடியும், ஓகேவா? ஸோ இந்த கரெக்ஷன் பண்ணணும்னா எப்போ, கரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா August 10th அண்ட் 11th ரெண்டு டேட் தந்திருக்காங்க. இந்த டேட்டில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். கரெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத ஒன்ஸ் அந்த கரெக்ஷன் விட்டு ஓப்பன் ஆனவுடனே டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த யாரெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். என்ன டீட்டெயில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டைம் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அடுத்த இன்னொரு டைம் நான் கரெக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் பண்ண போகிறேன். கரெக்ஷன் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி இந்த டைம் பீரியட் அப்ளை பண்ண கொடுத்த டைம் பீரியடில் அப்ளை பண்ணப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃபார்ம் இருந்துச்சு அதே மாதிரி வரும். அதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. 200 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணி எல்லாருமே 200 ஃபீஸ் பே பண்ணணும், யாரெல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்களோ. ஸோ அது ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக அப்ளை பண்ண ஃபார்முங்கிறத அதை எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக அப்ளை பண்ண தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் பண்ணுறப்போ 200 ஃபீஸ் பே பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணால், அடுத்த டைம் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். 2 மட்டும்தான் உங்களால் இந்த ஃபார்ம்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னால உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா 200 ஃபீஸ் பே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். ரெண்டாவது டைம் கரெக்ட் பண்ணுறதுக்கெலாம் வச்சுக்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்துச்சோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா நம்ம மெயில் ஐடிக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சதர்ன் ரீஜனே அந்த அப்டேட் வருதான்றதை பார்த்தோம்னா கேரளா கர்நாடகா ரீஜன் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயில் வருதாங்கிறத கட்டாயமாக நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு சிஜில் எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட்லி 35-40 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். வீடியோ கண்ணிக்கு மேலே ஐகாட்லையும் இந்த வீடியோட லாஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ கட்டாயம் பார்த்துட்டு இதில் ஷேர் பண்ணக்கூடிய டாபிக்ஸை நல்லா அந்த சோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கோங்க. நிச்சயம் உங்கள் சிஜில் எக்ஸாம்ஸில் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் எனக்கு மார்க்கு 10 கீழே தான் வருது, எனக்கு 20 மார்க்கே தாண்ட மாட்டுக்கு, 10 கொஷின் மேலே என்னால் அட்டன் பண்ணவே முடியல, 10 கொஷின் கீழே தான் என்னால் அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி கொடுத்துருக்க இந்த இனிஷியேட்டிவ்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஏதாவது இஷ்யூ இருக்குது ரிஜெக்டர்னு வந்திருக்குன்னா சீக்கிரமாக அதை கரெக்ஷன் டைமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.